மேலும் ஒரு புதிய சிக்கலில் சிக்கிய நடிகர் திலீப். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு நடந்த நடிகை கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகர் திலீப்பிற்கு எதிராக தற்போது கடந்த மாதம் புதிய வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நடிகர் திலீப் முன்ஜாமீனுக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அந்த மனுவின் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதிய வழக்கு தொடர்பாக தன் வசம் உள்ள 6 மொபைல் போன்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார் நடிகர் திலீப். இந்த நிலையில் இந்த மொபைல் ஒப்படைப்பை தொடர்ந்து தற்போது எதிர்பாராத ஒரு புதிய கோணத்தில் திலீப்பிற்கு மேலும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதாவது நடிகர் திலீப் தன்னுடைய மொபைல் போன்களை அங்கமாளியை சேர்ந்த சலீஷ் என்பவர் கடையில் கொடுத்து சர்வீஸ் செய்வது வழக்கம். இந்த சலீஷ் கடந்த 2020 ஆகஸ்டில் ஒரு கார் விபத்தில் பலியானார். இவர் தனி ஒருவராக காரை ஓட்டிக் கொண்டு சென்ற போது சாலையில் இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி மரணம் அடைந்ததால் அது விபத்து வழக்காக பதியப்பட்டு கொஞ்ச நாளிலேயே முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நடிகர் திலீப்பின் மொபைல் போன்களை நீதிமன்றம் ஒப்படைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து நடிகர் திலீப்பின் மொபைல் போன்களை தனது சகோதரர் தான் சர்வீஸ் செய்து வந்தார் என்றும் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது அவரது மரணத்தில் கூட ஏதோ மர்மம் இருப்பது போல தோன்றுகிறது என்றும், எனவே போலீசார் மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்தார். திலீப் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையாகி வந்த பின்னர் தனது மொபைல் போனில் நடிகை கடத்தப்பட்டது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்தார் என அவரது நண்பர் குற்றம் சாட்டியதன் அடிப்படையில் தான் தற்போது இரண்டாவதாக திலீப் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் மொபைல் போன்கள் மூலமாக திலீப்பிற்கு இன்னும் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக திலீப்பின் இந்த வழக்கு பல பரிணாமங்கள் அடைந்து கொண்டே போகிறது. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.